வெல்கம் பேக் டு நம்ம சேனல் மக்களே. நான் தான் உங்கள் ஸ்மார்டிஸ்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கர் கேம் ப்ளே தான். ஓகே, என்னடா வச்சு வச்சு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கர் கேம் ப்ளே போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை தான் போடுவேன். ஏன்னா இது தான் மேட்ச் நல்லா போகுது. உங்களுக்கு எந்த மோடில் என்னோடய கேம் ப்ளே பார்க்கணும்னு ஆசையாக இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மோட் ஆடி நான் இது பண்ணுறேன்னா நான் இப்போ வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, என்னோடய ஃப்ரெண்டோட ஐடியில். ஸோ அதனால தான் நான் இது எடுத்து போகிறேன். அதில் நல்ல நல்ல மேட்சை வந்து நான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுன்னா நான் போட்டுட்டு வருவேன். நம்மளுக்கு முக்கியம் எந்த மூடுன்றதுல கேம் ப்ளே தான். ஓகேவா கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி தூரத்தில் ஒருத்தன் ஆஃப் பண்ணிட்டு எப்படி கைஸ் ஸ்கோப் போட்டு ஒரு ஹெட் ஷாட்டு சாரி ஆஃப்லைனாக தான் இருந்தால் எனக்கு என்ன தெரியும். ஆஃப்லைன் யாரும் மாட்டே மாட்டாங்க, ஓடிட்டானு கையில் மாட்டதா, வந்துட்டான் அப்படியே சரியான ஷாட்டு பையனாக்க. இன்னொரு ஆள் தான் அங்கே ஓடுறான், வெளில வந்து மண்டையை காட்டிடே காட்டிடு. நம்ம கிட்டலாம் மண்டையை காட்டினா முடிஞ்சிச்சு கைஸ், அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் வந்தாலே ஹெட் ஷாட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டே மூணு ஹெட் ஷாட்டு, அதில் ஒரு ஆஃப்லைனுக்கு ஒரு ஹெட் ஷாட்டு சோப்பாட் அடிச்சுட்டேன். ஒரு கிளி அப்படியே ஓசில் கிடச்சிட்டா. இதே என்னோடய டீம்மேட்டு பார்த்துருந்தாங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற பிளேயர் அடிக்க ஓடுறானே இல்லையோ கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஆஃப்லைன் பிளேயர்ஸை தேடியாக ஒரு கூட்டம் போகும். உங்கள் டீம்மேட்ஸ் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க, ஆஃப்லைன் இருக்கா போதும் அப்படியே சுற்றி போயாவது ஒரு கிளி எடுப்பாங்க. அது கோப் போட்டு மண்டில அடித்து எதுன்னு எந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. ஆனால் எப்படியாவது ஒரு கில்லு வேணும். அது ஆன்லைன் பிளேயர் அடிக்கிறியா ஆஃப்லைன் பிளேயர் அடிக்கிறா உங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரு கில்லு வேணும்ன்றதுனால் போட்டான். நம்மளோட கண்ணி கழிச்சிடுச்சு. செகண்ட் ரவுண்டு ஏசி ஐட்டி நம்ம ஒருத்தன் வரான் வரான் எங்கடா, ஐயோ அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் நாக் பண்ணிட்டான். அப்படிங்க போய் கில்லி எடுத்து விடும் அவனுக்கு. ஆ தூரத்துலேருந்து ஒருத்த வரான் வாங்கிக்க, முடிஞ்சது 318 சரியான அடி. அலன்ட்ருப்பான் இப்படா, அந்த மூமெண்ட்டு தான் இது, இப்படான்ற மூமெண்ட்டு தான். இங்கே ஒருத்த ஒருக்கான் அவனையும் நாக் பண்ணி விட்டானுங்க. இன்றைக்கின்னு பார்த்து நம்ம டீம்மேட்ஸ்லாம் ப்ரோ பிளேயர் வந்துட்டானுங்களே. இல்லை ஆப்போனெண்ட்டில் வந்தால் கூட பரவாயில்ல, நம்மளோட டேலண்ட்டை காமிச்சு அடிக்கலாம். ஓட்டுங்க 2-0 இப்போதைக்கு. M60 இருக்குது, கீழே போட்டு என்ன மாற்றிக்கலாமா இருக்கட்டும், சும்மா தானே இருக்குது. காயின் இருக்குது, M10 வாங்கிடலாம். ஏன்னா ரெண்டுமே அங்கே இருந்து அடிக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு M10 முடிஞ்சது. அழுத்தி பிடிக்க வசதியாக இருக்குது, இந்த ஷார்ட் ரேஞ்ச் இருந்தால் வச்சு அழுத்தலாம். ஏன்னா ஏசிஐடி வந்து சில டைம் ஷார்ட் ரேஞ்சே நம்ப முடியாது, மட்டும் படாமல் போயிடும். அந்த டைம் பண்ணலாம் நம்மளுக்கு அழுத்தி பிடிச்சி அடிச்சிருவானுங்க. வீட்டு மேலே போகலாமோ ஃபஸ்ட்டாக, இந்த வீட்டில் தான் நிறையா வருவானுங்க. ஆனால் நாக் ஆகிட்டா ரிவைவ் பண்ண தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வச்சு எல்லாம் தூர தூரமாக இருக்காங்க. நாக்கு மட்டும் ஆகிட்டா வருதான், அவன் சும்மா ட்ராக் பண்ணிடுப்பாவி டேமேஜ் வாங்கிட்டு ஓடி போட்டானே. வீட்டில் இருக்கான், வீட்டில் இருக்கான், இங்கே இருங்க, கீழே இறங்கி போயிடுச்சு. நாக் ஆகிட்டா அவ்வளோதான், அங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. டீம்மேட் டெத்தா வெளில வர மாட்டான், அந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அங்கே போய் ரெண்டு பேர் போனால் ரெண்டு வீட்டில் அசால்ட்டாக எடுக்கலாம். அங்கே எங்கே அந்த வீட்டு தான், அந்த வீட்டு தான் தலையை காட்டுறான். இருங்க ஸ்கோப் போட்டு அடித்து பார்க்கலாம். மாட்டு மாட்டு, ஆஹா ஸ்கோப் போட்டுனே பையன் பார்த்திங்கன்னா வாங்கி. ஏண்டா அங்கே ஸ்கோப் போடாமல் தான்டா நல்லா அடிப்போம். ஸ்கோப் போட்டாலாவது நீ மண்டே காமிச்சா தான் இது. ஸ்கோப் போடலன்னா சும்மா ட்ராக் பண்ணி விட்டா எங்கே பார்த்தாலும் தான். நான் இதுக்கு தாங்க, இதுக்கு தாங்க M10 சொன்னேன், வச்சு அழுத்தி இல்லாங்க ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தா. இதே ஏசிஐடினா இருந்தால் அவ்வளோதான், அவன் காலி பண்ணிட்டு இருப்பான். இன்னொருத்த வந்த நேலக்கணா கில்லி புஷ் கடவுளே கடவுளே. ஒரு ரவுண்ட் எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க. என்னோட கண்ணு ஒரு சைடு இந்த என்னோட அசாதியத்தியால் அவங்க எப்படி அழிச்சிட்டாங்க இந்த ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். அதுக்கு பேர் என்ன சொல்லுவான், அசந்த நேரம். சாரி கைஸ், சாரி கைஸ், சாரி கைஸ் அசந்த நேரத்தில் அடிச்சுட்டான். இவன் கிள்ளி எடுக்கும் இப்படியே அவன் நேருக்கு நேராக வந்து நான் பார்த்துருந்தேன், அவ்வளோதான் அவன் காலி அப்படின்னு சொல்லி கேட்டிதான். என்ன எப்படி அடிச்சிட்டான் பையனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸு. இங்கேயும் வீட்டு மேலே ஏறி போயிடலாமா, கீழேருந்து ஏறிடலாமா, இல்லை போய் பார்ப்போம் வந்தானுங்க அடிப்போம், இல்லை வீட்டு மேலேயே ஏறி போயிடும். ஏன் அவனையும் காணோம் வேஸ்ட்டு. ஆஹா எல்லா ரூமில் ஒருத்தன் நோட்டிஃபிகேஷன் செக் கட்டுப்பு ஏற்றாரு மயிலாட் வீட்டு மேலே ஏறி போய் அடிக்கலாம். ஓடு 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 ஓடு, வந்து எதுவும் பண்ண முடியாது, எவனையுமே அளக்கணும். அப்புறம் யாராவது நாக்கு நம்ம மேலே ஏறி அடிக்கலாம். அப்புறம் நம்மளே சொல்கிறோம் எங்கேருந்து அடிக்கலான்னு தெரியல, எம்மா நேரம் அங்கே தேடிட்டு இருந்தால் அளக்கணும். இப்போ ஓடும் போது வந்து அடிக்கிறான்.
வாடா டேய் வாடா, உன் மேலே ஏறும்போது ஏசி ஏட்டி வச்சு கொண்டு வரேன்டா. இன்னும் வரலன்னு தெரியல. என்ன நீங்கள் எங்கே வந்து அடிச்சா தெரியல. என்ன ரெண்டு பேர் தான் இருக்கிறேன் வேறு பாவீங்களா? எனக்கு வேலையே இல்லையா அந்த ரூமில்? அட்லீஸ்ட் ஒரு கில்லாவது எடுக்க பார்க்கலாம். என்ன பக்கா, எங்கடா எங்கடா இது? வீட்டு உள்ள ஒருத்தருக்கா? வெளில வாடா, மண்டே காமிடா சாமி. இந்த ரவுண்டில் நான் நின்னடத்தே நின்று இருந்தா கூட பரவாயில்ல, சும்மா ஒரு அடி எனர்ஜி வேஸ்ட்டு. எல்லாம் இவங்களே அடிச்சுட்டு போய்ட்றாங்க. மூன்றரைக்கு ஒன்னே, இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிக்கணும். அவங்க இன்னும் மூணு ரவுண்டு ஜெயிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணி விட்ருங்க. அடிக்குமா இல்லையா? இந்த ரவுண்டாச்சு நிறைய கில் எடுக்கணும் டாடி சாமி. எவனுமே தானா இந்த தான் பருவாராங்க? இங்கே இங்கே இல்லை, வா 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 வா. என்ன எவனையுமே காணும்? ஒரே நம்மளுக்கு பயந்துட்டானா? கிரெனேடை போட்டு பார்ப்போம். இப்போ தான் எவனுமே ஒரு கிரெனேடை பார்த்தோன்னு இங்கேருந்து ஒருத்த வரான், அங்கேருந்து ஒருத்த கிரெனேட் போகிறான். பட்டு அடி 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 போராடி அடி ட்ராக் வாங்கிட்டேன். சொன்ன இல்லை, ஷார்ட் ரேஞ்சில் பட்டும் ரொம்ப நேரம் படலை. ஆனால் ஒன்று ஒன்று ஃப்ளூக்கில் பட்டுருதுங்க. அது மட்டும் பட்டுச்சுன்னா நம்ம தாங்க வெயிட்டு. இன்னும் ஒரே ஒருத்தம் தான் இருக்கா, கில்லி புஷாக இருக்காங்க. இந்த கிள்ளியாவது எடுத்துடுறா எடுத்துடுறா. மாறிடு மாறிடு மாறிடு, மண்டேயில் வாங்க.